வணக்கம் என் பேர் வினி வினிஸ் கிச்சன்ங்கற ஒரு சின்ன யூடியூப் வெச்சிருக்கேங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த opportunity கொடுத்த விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மாக்கும் விளக்கு கடையில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் என்னோட கோடி கோடி நன்றி என்ன கேட்டிங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட கதை டோட்டலி டிஃப்ரெண்ட் அது ஷேர் பண்ணுறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அப்போது வினிஸ் கிச்சனுங்கிற யூடியூப்பில் நிறைய ரெசிபீஸ் போடுறேன் மலையாளத்தில் தான் போடுறேன் என் ஊர் கேரளா படித்தது வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூர் அதுதான் தமிழ் நல்லா வருது ஸோ வாராகி அம்மனை பற்றி நான் யூடியூப்பில் பார்த்தேன் எனக்கு சுத்தமாக அம்மாவை பற்றி எதுவுமே தெரியாது எனக்கு என்ன பண்ணணும் எப்படி வழிபடணும்னு எதுவுமே தெரியாது அப்போ அந்த ஒரு பார்த்து மனசில் அந்த ஒரு நிமிஷத்தில் எனக்கு அம்மா கிட்ட அந்த பூஜை பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு நிறைய அந்த யோசனை இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுத்தமாக ஒரு ஐடியா இல்லாதனால ஜஸ்ட் வெள்ளிக்கிழமை ஒரு காமாட்சி விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு நான் வழிபடுறதுக்கு ஆரம்பித்தேன் ஸோ நான் துபாயில் இருக்கேன் அப்போ துபாயில் இருக்கிறதுனால அம்மனை மனசில் நினச்சிட்டு வாராகி அம்மனோட எனக்கு அந்த ஸ்துதி என்ன சொல்லணும் போற்று என்ன சொல்லணும் எதுவுமே தெரியாதுங்க ஆனால் அம்மாவை எனக்கு வழிபடணுங்கிற ஒரு ஆசை அவ்வளோதான் அதுக்கு நான் வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய யூடியூப் இந்த மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன் எல்லாருமே அதில் வந்து அம்மாவோட செலை வச்சுருக்காங்க அம்மாவோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க எனக்கு மட்டும் எதுவுமே கிடையாது நான் ஒரு காமாட்சி விளக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் மனசுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இனி எப்போ ஊருக்கு போய் அம்மாவோட ஃபோட்டோ வாங்கி இல்லை செலை வாங்கி நான் எப்போ பண்ணுறதுன்னு தெரியல சரி அம்மா இதே நீ ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டு நான் என்னோட எல்லா வெள்ளிக்கிழமையும் என்னோட பூஜையை நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன் அந்த மாதிரி இருக்கிற டைமில் தான் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு போகும்போது விளக்கு கடையோட யூடியூப் பார்த்தேன் பார்த்தேன் அந்த யூடியூப்பில் எத்தனையோ யூடியூப்பில் எத்தனையோ கண்டென்ட் விளக்கு கடை போட்டிருக்காங்க ஆனால் ராஜலட்சுமி அம்மா பேசுகிற அந்த வாராகி அம்மனோட விளக்கு பற்றி பேசுறது வாராகி அம்மனோட டிஃப்ரெண்ட் விளக்கை பற்றி பேசுறது நான் பார்த்தேன் அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு என்னன்னு தெரியாதே இது வந்து இப்போ எல்லாம் பார்க்குறது யூடியூப்பில் பார்க்குறது எல்லாமே இன்டர்நெட்டில் பார்க்குறது எல்லாமே உண்மையாக இருக்கணும்னு இல்லை தானே அதெல்லாம் மனசில் இருந்தது ஆனால் எதுவுமே யோசனைக்கு வரல பார்த்தேன் ஃபோன் நம்பர் பார்த்தேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் எடுத்துட்டு டைரெக்டாக கால் பண்ணியாச்சு டைரெக்டாக கால் பண்ணதுக்கப்புறமா அவங்க கூட நான் பேசினேன் உண்மையை சொல்லணும்னா அவங்க கூட பேசினதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே கனவு மாதிரி தாங்க இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அவங்களுக்கு இந்த மாதிரி நான் உங்களோடது பார்த்தேங்க அந்த பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி விளக்கு வேணும்னு சொன்னாங்க சொன்னதுக்கப்புறமா ஓ கண்டிப்பாக அனுப்பித்தரேம்மான்னு சொன்னாங்க கண்டிப்பாக அனுப்பித்தரேன்னு சொல்லி ப்ரொசீஜர் எல்லாம் போயிட்டுருக்கு கரெக்டாக வெள்ளிக்கிழமை முடிஞ்சு நான் அதுக்கு வேண்டி அதாவது விளக்கு புக் பண்ணுறதுக்கு வேண்டி இருக்கேன் சொன்னா நம்ப மாட்டீங்க அவ்வளோ பயம் கொடுத்துற மாதிரியான கனவுகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு படுத்துங்கிற எனக்கு அவ்வளோ பயமான கனவுகள் ஆனால் மனசுக்குள்ள சனிக்கிழமை எந்த ஒருவர் எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் மனசுக்குள்ள இப்படித்தான் நினைப்பாங்க ஐயோ வேண்டாம் எவ்வளோ இவ்வளோ உக்ரமான தெய்வம்னு சொல்கிறாங்க இவ்வளோ கோபமான தெய்வம்னு சொல்கிறாங்க இவ்வளோ பயப்படுத்துகிற கனவு வேற வருது இது நான் ஏதாவது பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிருந்ததுன்னா அம்மா வீட்டுக்கு வந்தால் ஏதாவது பிரச்சனைன்னு அறிகுறி காட்டுறாங்களான்னு எல்லாம் அப்படியே ஒரு சைடில் அப்படியே போயிட்டுருக்குனாலும் மனசு வேறொரு பக்கம் எப்படின்னா எவ்வளோ உக்ரமான தெய்வமாக இருந்தாலும் அவள் தாய் தானே ஒரு பொண்ணு கூப்பிட்டா நான் ரொம்ப நிறைய நேரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அம்மா பற்றி சொல்லணும்னாலே தொண்டு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க மன்னிச்சிருங்க அப்போது அம்மாவை வந்து ஒரு பொண்ணு கூப்பிட்டா வரமாட்டாளா அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது அடம் பிடிச்சி கண்டிப்பாக அம்மா நீ வந்து தான் ஆகணும் நீ என்ன என்ன பயம் படுத்தினாலும் எனக்கு பரவாயில்ல நீ வந்து தான் ஆகணும் துபாய்க்கு என் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் இவங்க கிட்ட விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா கிட்ட ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லி நெக்ஸ்ட் டே லாக்டவுன் ஆயிடுச்சு லாக்டவுன் ஆன உடனே நினச்சிட்டேன் ஓகே இனி ஒரு 10-15 நாள் இனி எப்போ வருமோ தெரியாது நீ என்ன சொல்லுவாங்களோ தெரியாது கொரியர் எல்லாம் இனி எப்போ வரும்னு தெரியாது அதே நினப்பு தான் அம்மா மறுபடியும் லேட் பண்ணுறல பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு இதுதான் மனசில் ஓடிட்டு இருந்ததே தவிர்த்து எனக்கு ரொம்ப சங்கடம் அம்மா வரலையே வரலையேன்னு
ரெண்டே ரெண்டு நாள் தாங்க, ரெண்டு நாள்க்குள்ள எனக்கு ஃபோன் வந்துச்சு. என்னன்னா, அதாவது அம்மாவை நான் என்னவா பார்க்குறேனோ, நான் வந்து ஒரு பொண்ணாக தான் அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா நீ, நான் ஒரு பொண்ணா, உன் பொண்ணா நீ நினச்சிக்கோ, என்கிட்ட வரமாட்டியான்னு நான் கேட்டேன். ஆனா எத்தனையோ நாளைக்கு வந்திருக்கலாம், எந்த எவ்வளோ நாள் கழிச்சு வேணாலும் வந்திருக்கலாம், ஆனா தாயர் தினம் அன்றே அவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க. மதர்ஸ் டே அன்னைக்கு காலிங் பெல் அடிக்குதுங்க, அவங்க வர்றாங்க வீட்டுக்கு. என்னன்னு நான் சொல்றது, நான் தாயா மதிச்சேன், தாயர் தினம் அன்றே அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. எனக்கு அது பார்த்ததுமே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ராஜலட்சுமி அம்மாவுக்கு தொண்டையெல்லாம் ரொம்ப கலங்கி போயிருச்சு, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு எனக்கு. நான் அப்பவே வாய்ஸ் அனுப்பினேன், அம்மா ராஜலட்சுமி அம்மா ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லிட்டு நான் அனுப்பினேன். ராஜலட்சுமி அம்மாவும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு. அம்மா டைரக்டா எனக்கு மெசேஜ் வேற அனுப்புனாங்க. நான் என்ன சொல்றதுன்னா, விளக்கு கடைங்கிறது வந்து ராஜலட்சுமி அம்மா நீங்க எத்தனையோ குடும்பத்துக்கு வந்து நீங்க விளக்கேத்தி வச்சிருக்கீங்க, அவ்வளோ நல்லதா நீங்க உங்களோட அந்த ஒரு விளக்கு கடையில அந்த ப்ராசஸ் நடக்கிறது வந்து உண்மையாலுமே ஒரு துபாய் மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல எல்லாம் வந்து எனக்கு வந்து கனவு தாங்க. ஏன்னா ஆத்தா வந்து என் வீட்டுக்கு வருவான்னு கண்டிப்பா நான் நினைக்கல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு ஐடியாவே எனக்கு இல்லை. நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்ம மனசார கூப்பிட்டா அம்மா வருவாங்கிறதுக்கான ஒரே ஒரு சாட்சி நான் சொல்றேன், என் வாழ்க்கையில நடந்தது தான். மனசரைஞ்சு கூப்பிட்டா அவ வருவாங்கிறது தான். அதுக்கு வந்து அந்த ஒரு மீடியமா இருந்தது வந்து விளக்கு கடை, அதுவும் ராஜலட்சுமி அம்மா. உங்களை வந்து நான் பார்த்ததும் கிடையாது, ஒரு தடவை கூட உங்களை வந்து நேரா பார்த்தது கிடையாது. ஆனா உறுதியா ஒண்ணு சொல்றேன் அம்மா, நான் எப்பவாவது ஊருக்கு வர்றேன்னா கண்டிப்பா உங்களை பார்க்காம நான் போக மாட்டேன். அவ்வளோ அவ்வளோ நன்றி கடன். ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னவோ தெரியல, நிறைய யூடியூப்ல பார்த்த மாதிரி அவ வீட்டுக்கு வந்தா, வரஹேமன் வீட்டுக்கு வந்தாச்சுல, மிச்சத்தை அவ பார்த்துப்பாங்கிற அந்த ஒரு தைரியம் இருக்குல்ல, அது வந்து யாருனாலும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். மறுபடியும் நான் சொல்றேன், ராஜலட்சுமி அம்மா என்ன சொல்றது, விளக்கு கடையில இருக்கிற ராஜலட்சுமி அம்மாவுக்கும் டீமுக்கும் அவங்க பொண்ணுக்கும் விளக்கு கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் அவ்வளோ அவ்வளோ நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஒரு நாளைக்கு. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. என் வீட்டுக்கு வந்திருக்கிற அம்மாவை பாருங்க, ரொம்ப நன்றி ராஜலட்சுமி அம்மா. எனக்கு இந்த மாதிரியான ஒரு பாக்கியம் இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப நன்றி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அம்மாவை சந்தோஷமாக வச்சுப்பேன். ரொம்ப அழகாக கம்பீரமாக உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ.